சத்யா, இன்னைக்கு நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சக்சஸ் ஸ்டோரி. இவங்க என்னோட கிளைண்ட், இவங்களோட பேர் சொல்ல இவங்க விருப்பப்பல்ல. இவங்க வந்துட்டு லாஸ்ட் வீக் தான் எங்கிட்ட சக்ரவாட்டர் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த கிளாஸை எடுத்து ஃபர்ஸ்ட் இவங்களுக்காக ட்ரை பண்ணாம இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்களுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அது பயங்கரமான மிரக்கல்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்கே நம்ம அதாவது இப்ப ஸ்டார்ட் பண்றோம், இன்னைக்கே ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு தெரியாது. சில பேர் பிலீவ் பண்ணி பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு தெரியாது அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கோட இருப்பாங்க. ஸோ அப்படிதான் இவங்க ஃபேமிலி மெம்பருக்காக ஒரு விஷயத்துக்காக இந்த சக்ரா வாட்டரை யூஸ் பண்ணி இவங்க என்ன விஷஸ் சொன்னாங்களோ அதே விஷஸ் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ வாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு என்ன மிரக்கல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ கேட்கலாம். ஹாய் சத்யாக்கா, குட் ஆஃப்டர்நூன், எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் சக்ராவாட்டர் சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து சத்யாக்காவை பற்றி சொல்லணும். எனக்கு சத்யாக்கா வந்து ஃபர்ஸ்ட் கிருத்திகா அக்கா சேனல் மூலமாக தான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. நான் கிருத்திகா அக்கா சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்பேன் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதியை பற்றி. அப்போ சத்யாக்காவோட அந்த சித்தர்கள் டெக்னிக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நிறைய வீடியோ பார்ப்பேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் தேடிட்டு இருக்கும்போது யூனிவர்ஸோட மேஜிக்கால் எனக்கு சத்யாக்காவோட யூடியூப் சேனல் கிடச்சிது, ஈர்ப்பு விதியின் ரகசியம்ன்ற அந்த சேனல். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா சத்யாக்காவோட வீடியோஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து சொல்லணும்னா, நான் அவங்களுடைய சக்ரவாட்டர் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி அவங்களுடைய யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க. அது கேட்க கேட்க எனக்கும் வந்து சக்ரவாட்டர் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு. ஆனால் அப்போது என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை. நான் அதுக்காக 1 வீக் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன். நான் சண்டே போ சேர்ந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். என் கடவுளோட மேஜிக்கால் நான் வந்து சத்யாக்காவோட இதையும் சக்ராவட்டர் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன். 2 வீக்ஸ் பிஃபோர் தான் நான் வந்து சத்யாக்காவோட கிளாஸில் ஜாயின் பண்ணேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து என்னை சத்யாக்காவை இந்த யூனிவர்ஸ் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ண கிருத்திகா அக்காவுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் அஃபாப் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரியை இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். நான் வந்து சத்யாக்கா கிட்ட 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து சக்ராவட்டர் கிளாஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் அதை யூஸ் பண்ணல ஒரு 1 வீக்காக. 1 வீக் பிஃபோர் வந்து எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. அவருக்கு வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், அதுக்கப்புறம் வந்து கிட்னியை ஃபெயிலரு. அவருக்கு வந்து திடீர்னு ரொம்ப முடியாமல் ஆயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தோம். கூட்டிகிட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ வந்து டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப யூரின் போகிற இடத்துல வீங்கிட்டுருக்கு. ஆப்ரேஷன் பண்ணலாம் வந்து பொழைக்க மாட்டார். அவருக்கு 3 ப்ராப்ளம் இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் ஒன்று, யூரின் போகிற இடத்துல ஒரு ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்று வந்து இருக்குது. இவர் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டன்ட்டு அதுக்கப்புறம் பெட்டில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி, அம்மா மாமா எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு இடத்துல எங்கேயாச்சும் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு நாள் வந்து வீட்டில் தாத்தா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 1 டேவில் தான் நான் வந்து, எங்கள் தாத்தா வேறு ஊர், நான் வந்து வேறு ஊர், எனக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் அவரோட ஊருக்கும் என்னோடய ஊருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து சக்ராவட்டருக்கு தண்ணியில் வந்து அந்த சக்ராவை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் வந்து 3 டைம் வந்து மந்த்ராஸை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா ப்ரே பண்ணிக்கினேன். என்னன்ட்டு ப்ரே பண்ணா, என் தாத்தாவுக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லைன்னு வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாரு. ஊசி இன்ஜெக்ஷன் மூலமாகவும் அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் மூலமாகவே வந்து நான் சரி பண்ணிடலாம், பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஹீஸ் நார்மல்ன்ட்டு வந்து சொல்கிறாங்கன்ட்டு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணேன்.
பண்ணிக்கினேன். அந்த தண்ணியை வந்து அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றி நான் எங்கள் அம்மா கிட்டே கொடுத்து தாத்தா கிட்டே கொடுத்த சொல்லி அம்மா தாத்தாவுக்கு ஊருக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி நான் வந்து ரொம்ப சீரியஸாக ஆகிட்டார், நடக்கக்கூட முடியாமல் விழுற அளவுக்கு ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த ஈவினிங் 5 o'clock வந்து வேற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க செக் பண்ணுறதுக்கு. ஆப்ரேஷனே பண்ணிடலான்ற அளவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போய் சேர்த்து அட்மிட் பண்ணிட்டலான்ட்டு காரில் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் போட்டாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஒரு நைட்டு 11 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த டாக்டர் தனியாக ஸ்கேன் எடுத்து அதுக்கப்புறம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனில் பார்த்துட்டு என்னுமே இல்லை, நார்மல் தான், இன்னும் ரொம்ப நாள் ஆனால் பார்த்துக்கலாம், ரொம்ப பிரச்சனைனா பார்த்துக்கலான்னு வந்து சொல்லிட்டாரு. நான் வந்து ஊசி மூலமாகவும் அதுக்கப்புறம் டேப்லெட் இன்ஜெக்ஷன் டேப்லெட் மூலமாகவே வந்து க்யூர் பண்ணிடலாம், ஹீ சேஃப்ன்ட்டு வந்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி நான் கொடுக்குற இன்ஜெக்ஷன் மட்டும் உங்கள் ஊர்லேயே ஒரு 3 days வீட்டுக்கே டாக்டர் வர சொல்லி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 3 days மட்டும் இன்ஜெக்ஷன் போட்டோம். இப்போ வந்து என்னோடய தாத்தா ரொம்ப நல்லா இருக்காரு, நடக்கிறாரு, நல்லா நார்மலாக இருக்கிறாரு, சாப்பிட்றாரு. இப்போ சொல்லப்போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. ஆனால் எனக்கும் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து சக்ரா வாட்டர் யூஸ் பண்ணி தான் இந்த சக்ஸஸ் வந்து மிராக்கள் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு. நான் யூனிவர்ஸை ரொம்ப பிலீவ் பண்ணி அதுவும் சக்ரா வாட்டரை ரொம்ப நம்பி தான் வந்து நான் அதை செஞ்சேன். செஞ்சதுக்கப்புறம் நான் என்னுடைய இது ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் நான் ரொம்பவே நம்பவே இல்லை. நான் எப்படி வேண்டேனோ அதே மாதிரி தான் வந்து டாக்டரும் வந்து சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சக்கரவாட்டரை கற்றுக் கொடுத்த சத்யாக்காவுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சத்யாக்காவை அறிமுகம் செஞ்ச கிருத்திகா அக்கா மூலம் அறிமுகம் செஞ்ச பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள். அப்புறம் கிருத்திகா அக்காவுக்கு கோடான கோடிகள் நன்றிகள். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்கரவாட்டரை யூஸ் பண்ணி. நிறைய இனிமேல் நான் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுவேன். அதே மாதிரி இதை கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லோரும் வந்து இதில் ஜாயின் பண்ணி சக்ராவட்டர் கிளாஸில் அட்டன் பண்ணி நீங்களும் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சந்திக்கணும்ன்ட்டு நான் வாழ்த்தி எல்லாருக்கும் நன்றிகள் கூறி நான் முடிக்கிறேன். நன்றி, ரொம்ப 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 நன்றி. வாவ், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் உங்க வாழ்க்கையில பல நன்மைகளையும் வெற்றிகளையும் தொடர்ந்து பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, இன்னும் சில பேர் வந்துட்டு சக்ரா வாட்டர் யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இன்னும் எதுவுமே ரிசல்ட்டே வரல, நான் நினச்சது நடக்கலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெலாம் ஏன் தெரியுமா ரீசன்? ஒன்னா நீங்கள் அதிகப்படியான நெகட்டிவ் தாட்ஸை உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுருப்பீங்க, இல்லைன்னா உங்களை சுற்றி நெகட்டிவ் எனர்ஜி கவர் ஆகிருக்கும். அதனால மட்டும்தான் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்படியும் இருக்கலாம், இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் சக்ரா வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பண்ணும்போதே ஒரு விஷயத்தை கேட்குறீங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எக்ஸ்பெக்டேஷனே வைக்காதீங்க, ஆனால் நடக்கும், எப்போ நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் சில பேர் ஒரே நாளில் இன்னைக்கு பண்ணுறது, அடுத்த நாளே இன்னும் நம்மளுக்கு நடக்கலையே, ஒரு சிலருக்குலாம் உடனே நடக்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க. ஸோ அப்புறம் அடுத்த நாள் பார்க்குறீங்க, இன்னும் நடக்கலை, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, நீங்களே உங்களை நம்புறதில்ல. உங்களுக்கு எப்படி சொல்லித்தரணும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே சொல்லித்தரேன். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம், நீங்கள் எப்படி நம்புறீங்கிறது தான் அதை விட முக்கியம், ஓகேவா? ஸோ சக்ரா வாட்டர் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் அந்த வீடியோ பாருங்கள், அந்த பிக்சரை பாருங்க, அதில் எப்படி சொல்லியிருக்கணும் அதை அப்படியே அந்த ரெக்கார்டிங்கை கேளுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, நிச்சயமாக நடக்கும், நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்.